45 மீடியா வியூவர்ஸ், இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்கள்ல வந்து நம்ம ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் பார்த்தாச்சு, அடுத்ததா ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் காமெடி பார்த்தாச்சு, அடுத்தது நம்ம பார்க்க போற படம் வந்து ஒரு இமோஷனல் டிராமா. வி கிரியேஷன்ஸ் கலைப்பொலியஸ் தானு சார் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க, ராதாமோகன் சார் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரிவ்யூ வந்து 60 வயது மாநிலம். நடந்திருக்கு ஒரு விஷயம் இல்ல ஒரு பொருள் இல்ல ஒரு ஸ்பெஷலான பர்சன் வாழ்க்கையில இருக்கும் போது அவங்களோட அருமை எல்லாம் தெரியாது, அவங்க போன பிறகுதான் ஐயோ நம்ம ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிப்போம். சோ அதே மாதிரிதான் இந்த படத்திலயும் சொல்லியிருக்காங்க, வித் லாட் ஆஃப் இமோஷனல் டச் டு இட். ஒரு பக்கம் வந்து அப்பன் பையனுக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சமுத்திரக்கனியோட ஒரு தனி ட்ராக் போயிட்டு இருக்கும். இவர் வந்து காசு வாங்கிட்டு எல்லாரையும் கொலை பண்ற மாதிரி ஒரு ரவுடி ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாரு. இந்த ரெண்டு கதை தான் ஒரு ரொம்ப இமோஷனலான ரைடா சொல்லியிருக்காரு நம்ம டைரக்டர் ராதாமோகன் சார். பிரகாஷ் ராஜ் சார் இஸ் அ வெர்ஸ்டைல் ஆக்டர், நோ டவுட். இதுக்கு முன்னாடி நம்ம அவரை ஒரு பயங்கரமான வில்லனா பாத்திருக்கோம், பாசமான அப்பாவா பாத்திருக்கோம், நகைச்சுவை குணச்சித்திர ரோஸ்லாம் நிறையவே பாத்திருக்கோம். இந்த படத்துல வந்து ஒரு அல்சைமர் பேஷண்டா ரொம்ப அருமையா நடிச்சிருக்காரு. இவர் வந்து படத்துல வர ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் லைஃப் லெசன்ஸ் எடுப்பாரு, பிகாஸ் ஹி பிளேஸ் அ மேத்தமேட்டிக்ஸ் ப்ரொஃபஸர் இன் தி ஃபிலிம். அண்ட் கேரக்டர்ஸ்க்கு மட்டும் இல்லாம நம்மளுக்கும் ஆடியன்ஸ்க்கும் ஒரு பாடம் சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல், ஏன்னா அவ்வளவு அழகான டீடைல்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அந்த மாதிரி எல்லாம் கோட் சொல்வாரு. அண்ட் கருப்பு நாய் வெள்ள நாய் ஒரு கதையும் சொல்லியிருப்பாரு, ரொம்ப அழகா இருக்கும். ஹி இஸ் மூவ்ட் அஸ் இன் டு டியர்ஸ் வித் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். உனக்கு கழுத்து அறுத்து போட்டு மறுபடியும் கீழே வந்துட்டியா சிவா? ரொம்ப அம்பிஷியஸான ஒரு பையனா நடிச்சிருக்காரு. இவர் வந்து அப்பா காணோம்னு தேடும் போது ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணுவாரு. அது வந்து நம்ம ஒரு சில சீன்ஸ்ல ரிலேட் பண்ண முடியும் அந்த அளவுக்கு, ஏன்னா அவ்வளவு நல்லா இமோட் பண்ணிருக்காரு இந்த படத்துல. அண்ட் இஸ் காட் அ லாட் ஆஃப் ஸ்கோப் டு பெர்ஃபார்ம் இன் தி ஃபிலிம். படத்துல இன்னொரு ஒரு நல்ல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அப்பாவோட லவ் ஸ்டோரி வந்து இவர் அவரோட லைஃப்ல இம்ப்ளை பண்ணி யூ
வந்து இவரோட கேரக்டர் இன்னும் கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இஸ் அ கிரேட் டேலண்ட். நம்ம எல்லாருக்குள்ளயும் நம்ம எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் கெட்டவங்களா இருந்தாலும் ஒரு ஹியூமனிட்டின்னு ஒண்ணு இருக்கு. சோ இந்த படத்துலயும் சமுத்திரக்கனி சார் வந்து ஒரு கிரே ஷேட்ஸ்ல இருந்தாலும் கொலைகள் இல்ல திருட்டுத்தனம் பண்ணாலும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து இது பண்ணலாமா வேணாமா ஒரு டைலமால இருப்பாரு. ஏன்னா பிரகாஷ்ராஜ் சார் வந்து அவருக்கு நிறைய லைஃப் லெசன் சொல்லி கொடுத்த பிறகு இந்த தப்பு பண்ணணுமா வேணாமா நம்ம மாறிடலாம் அந்த மாதிரி எல்லாம் டைலமால வர்றாரு. அண்ட் ரொம்ப அவருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப அழகா இருக்கு படத்துல. மீரந்தமான் படத்து மூலியமா ஒரு ரொம்ப இம்ப்ரெசிவான டெபியூ கொடுத்த இந்துஜா இந்த படத்துல வந்து பிரகாஷ்ராஜ் சாருக்கு கேர்டேக்கரா நடிச்சிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் ஸ்வீட் ஹம்பிளா இவங்க நடிச்சுட்டு போயிருக்காங்க. அண்ட் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணாம அந்த கேரக்டருக்கு தேவையான பெர்ஃபார்மன்ஸையும் இவங்க கொடுத்துருக்காங்க. விக்ரம் பிரபு கிட்ட இவங்க தான் அன்பு பாசம் அப்பாலாம் எப்படி பாத்துக்கணும்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அண்ட் அந்த கான்சியஸ்னஸ் அந்த மிஸ்டேக் வந்து இவர் என்ன பண்ணாருன்னு அவங்க வந்து புரிய வைப்பாங்க. சோ அதுவும் நல்லா இருக்கு படத்துல. Where's my father? ஒரு பேஷண்ட சரியா பாத்துக்க தெரியல. I pay you to take care of my father. படத்துல ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் நடிச்சிருக்கிற இனுகோ குமரவேலன் மதுமிதா ரொம்ப இமோஷனலா ஆன பிறகு நம்ம எல்லாரும் நடுநடுவில் சிரிக்க வச்சிருக்காங்க. விவேக் ஆனந்தோட ஒளிப்பதிவு, டி எஸ் ஜேயோட எடிட்டிங் அண்ட் கே கதிரோட ஆர்ட் டைரக்ஷன் படத்துல ரொம்ப அழகா வெளிவந்திருக்கு. இசைஞானி இளையராஜா சார் இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்காரு. இவரோட சாங்ஸும் சரி பிஜிஎம்மும் சரி படத்துல ரொம்ப அழகா வெளிவந்திருக்கு. படத்துல வர இறைவினை தேடி பாட்டுல வந்து பிரகாஷ்ராஜ் சார் முழுக்க முழுக்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஆனா அந்த பாட்டுல நம்ம எல்லாரும் அழுதிட்டே இருப்போம். அந்த அளவுக்கு காம்போசிஷன் அண்ட் லிரிக்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அண்ட் பிஜிஎம் படத்துல வர இமோஷனல் சீன்ஸை வந்து எலிவேட் பண்ணிருக்கு. டைரக்டர் ராதாமோகன் சார் இஸ் நோன் ஃபார் மேக்கிங் இமோஷனல் பேஸ்ட் ஃபிலிம்ஸ். அது மொழியா இருக்கட்டும், அபிமானமா இருக்கட்டும், பிருந்தாவனம் இல்ல இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கிற 60 வயது மாநிலமா இருக்கட்டும். இந்த படம் கன்னட படத்தோட ஒபிஷியலான ரீமேக்கா இருந்தாலும் தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி இவரோட ஸ்கிரீன் பிளே ஸ்டைல கொஞ்சம் டிஃபரெண்டா பிரசென்ட் பண்ணிருக்காரு. விஜயோட வசனங்கள் படத்தோட ஸ்கிரீன் பிளேல வர கேரக்டர்ஸோட இமோஷன்ஸ் ரொம்ப அழகா எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கு. கலைப்புலி தானு சார் துப்பாக்கி தெரி கபாலி மாதிரி கமர்ஷியல் ஹிட்ஸ் கொடுத்திருக்காரு. இந்த வாட்டை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒரு இமோஷனல் டிராமா சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிருக்காரு. அண்ட் இந்த படமும் இவருக்கு ஒரு தரமான வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. திரு திருவா தேடி அழைச்சிட்டாங்க.
அந்த லூசை கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறீங்க நீங்க? எனக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் நான் சொல்றேன். ஏன்னா அவங்க வந்து நம்மளுக்கு நிறையவே பண்ணிருக்காங்க நம்ம குழந்தையா இருக்கும் போது. இப்போ அவங்களுக்கு நம்ம அது திருப்பி கொடுக்கணும். இது ஒரு சின்ன சிந்தனையை உங்க வாழ்க்கையில நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. வாழ்க்கை ரொம்ப அழகா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். லைக் பிரகாஷ் ராஜ் சார் said in the film, லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். இந்த அழகான ஒரு தாட்டோட தான் ராதாமோகன் சார் இந்த படத்தை முடிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு இமோஷனான படத்தை உங்க ஃபேமிலியோட சேர்ந்து தியேட்டர்ல பாருங்க. திருட்டு விசிடி இல்ல நெட்டை டவுன்லோட் பண்ணி பாக்காதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா V4 மீடியாவுக்கு லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க V4 மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கல, ஏன் பிடிக்கலன்னு அதுவும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நாங்கள் சேஞ்ச் பண்ணிப்போம். உங்களுக்கு நான் பண்ற ரிவ்யூஸ் பிடிச்சிருக்குன்னா அந்த வீடியோவை லைக் பண்ணலாம். ரொம்ப பிடிச்சிருக்குன்னா நீங்க வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல இல்ல ஃபேஸ்புக் ட்விட்டர்லாம் ஷேர் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி ஒரு புது படத்தோட உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பாரஸ்ரீயாஸ்.